பதினாயிரம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய எண்ணிருக்கிறேன் அதற்கு மகாராஜா உதவி செய்ய வேண்டும் என்று ஒருவர் ஒரு அரசரை வேண்டி கொண்டாரான் நான் அறவறையாக சொல்கிறேன் என்னென்னு தோணுதோ ஓவே சாமிநாதயர் அவர்கள் எழுதிய என் சரித்திரம் பகுதி இரண்டு என் முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி அவர் ஊரை பற்றி நமக்கு சொன்னாங்க விழாவரியா இப்போ அவங்களோட சுவாமிநாத ஐயரோட முன்னோர்களை பற்றி அவர் சொல்கிறார் பதினாயிரம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய எண்ணிருக்கிறேன் அதற்கு மகாராஜா உதவி செய்ய வேண்டும் என்று ஒருவர் ஒரு அரசனை வேண்டிக் அந்த அரசர் அதற்காக நிறைய பொருளுதவி செய்தார் அந்த தொகையை பெற்று அவர் தம் வீட்டில் இரண்டே அந்தனர்களை அழைத்து அவர்களை திருப்தி அடை அடையும்படி போஜனம் செய்து மிகுதியான தட்சணையும் கொடுத்து அனுப்பினார் அயல் வீட்டிலுள்ள ஒருவர் அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் அவருடைய விஷயங்களை நன்கு அறிந்து கொண்ட அவரை பதினாயிரம் பேருக்கு அன்னதானம் விடுவதாக ராஜாவை ஏமாற்றி விசேஷமான பொருளை வாங்கி வந்தீரே இரண்டு பேருக்குத்தானே சாப்பாடு போட்டீர் என்று கேட்டபொழுது அவர் நான் பதினாயிரத்துக்கு மேல் அன்னதானம் ஆயிரம் சேர்த்து பதினோராயிரம் பேருக்கு போஜனம் செய்வித்தனே என்றார் கேள்வி கேட்டவர் இது பெரும் புரட்டாக அல்லவா இருக்கிறது இரண்டு பேருக்கு போட்டுவிட்டு பதினோராயிரம் பேருக்கு போட்டதாக சொல்கிறீரே என்று மீண்டும் கேட்டார் அந்த சாமர்த்தியசாலி நான் போஜனம் செய்தவர்களில் ஒருவர் எண்ணாயிரத்தார் மற்றொருவர் மூவாயிரத்தார் இருவரும் சேர்ந்து பதினோராயிரம் பேர் ஆகவில்லையா என்று சமத்காரமாக பதிலளித்தார் குறை கூறியவருக்கு விஷயம் விளங்கியது அஷ்ட சகசிர பிராமணர் ஒவ்வொருவர் ஒருவரும் சிதம்பர தீட்சிதர் ஒருவரும் அவர் வீட்டில் உணவருந்தினார்கள் என்றும் எண்ணாயிர எண்ணாயிரவரும் தில்லை மூவாயிரவரும் சேர்ந்து உண்டதே அவர் சாதுரியமாக பதினோராயிரவர் அப்போ இந்த தமிழை நான் எப்படி வாசிக்கிறது கூறினார் என்றும் உணர்ந்து கொண்டாராம் இந்த கதை உண்மையோ பொய்யோ எப்படி இருந்தாலும் இத்தகைய தந்திரத்தை வினொர்த்தமாக நானும் உபயோகித்ததுண்டு நான் ஒருவனாக இருந்தாலும் எண்ணாயிரம் என்று சிலையடை தோன்ற சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன் அதை கேட்ட ஒவ்வொருவரும் தத்தமக்கு தோன்றியபடி அர்த்தம் செய்து கொள்வார்கள் பிராமணர்களுக்குள் அஷ்ட சகசிரம் என்பது ஒரு பிரிவு அதற்கு எண்ணாயிரம் என்று அர்த்தம் அந்த பிரிவைச் சேர்ந்தவன் நான் என்று சொன்ன பிறகே யாவரும் என்னுடைய சிலேடையை தெளிவாக உணர்வார்கள் அந்தனர்களுக்குள் எண்ணாயிரம் பேர்கள் ஒரு தொகுதியாக வடநாட்டிலிருந்து வந்த காலத்தில் அவர்களை எண்ணாயிரத்தார் என்னும் பெயரால் யாவரும் வளைய வழங்கியிருக்க வேண்டும் பிறகு அவர்கள் பல இடங்களில் பரவி எண்ணாயிரம் எண்பதினாயிரமாக பெருகிய காலத்தில் அஷ்ட என்ற பெயரே அவர்களுக்கு நிலைத்துவிட்டது ஸ்மார்த்த பிராமணருள் ஒரு வகையாராகிய இந்த வகுப்பினர் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருந்து வருகின்றனர் இந்த வகுப்பிலும் மூன்று பிரிவுகள் உண்டு அத்தியூர் அருவாட்பாடி நந்திவாடி என்னும் ஊர்களின் பெயரால் அப்பிரிவுகள் வழங்கப்பெறும் நந்திவாடி என்பது இன்ன ஊர் என்று இப்போது தெரியவில்லை அவ்வூரில் இருந்த பிரிவினர் இக்காலத்தில் தேப்பெருமாள் நல்லூர் திருவையாறு முதலிய இடங்களில் இருக்கின்றனர் அருள்வாட்பாடி என்பது மாயூரத்துக்கு வடகிழக்கே மூன்று மைல் தூரத்தில் திருக்குறுக்க என்னும் ஸ்தலத்துக்கு போகும் மார்க்கத்திலும் திருநீடுரெனும் ஸ்தலத்துக்கு அருகிலும் உள்ளது அருவாப்பாடி என்று இப்போது வழங்கி வருகிறது அருவாளர்கள் என்ற ஒரு கூட்டத்தினருடைய பெயர் பழைய தமிழ் நூல்களில் காணப்படுகிறது அருவாப்பாடி அவர்கள் இருந்த இடமாக இருத்தல் கூடும் என்று எண்ணுகிறேன் அங்கிருந்த அஷ்ட சகசரத்தினர் கிடைத்த தொழில்களை பெற்று ஜீவித்து வந்தார்கள் அத்தியூர் என்பது தென்னார்காடு ஜில்லாவில் உள்ளது அதில் உள்ளவர்கள் சாஸ்திர ஞானமும் வைதிக ஒழுக்கமும் தெய்வ பக்தியும் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அவ்வூரில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த ஊரைப் பற்றி எங்கள் பிரிவினருக்குள் ஒரு வரலாறு வழங்கி வருகிறது அந்தியூருக்கு வெளியூர் வெளியூரிலிருந்து ஒரு அந்தணர் வந்திருந்தார் அவர் ஒரு வீட்டில் ஆகாரம் செய்த பிறகு திண்ணையில் படுத்திருந்தார் நடு இரவில் எழுந்து வடக்கு முகமாக இருந்து இருந்து அற்பசங்கைக்கு போனார் அப்போது ஊர் காவலன் அவரை திருடன் என்று எண்ணி பிடித்து கொண்டு நீ எந்த ஊர் என்று கேட்டான் அற்பசங்கைனா நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அவர் இந்த ஊர்தான் என்று கூறினார் காவல்காரன் அதை நம்பவில்லை நீ இந்த ஊர்க்காரன் அல்ல நிச்சயமாக தெரியும் இந்த ஊர்க்காரனாக இருந்தால் இந்த மாதிரி செய்ய மாட்டாய் என்றான் அந்த பிராமணர் நான் என்ன காரியம் செய்துவிட்டேன் என்றார் இந்த ஊரில் இரா வடக்கு இல்லையே இந்த ஊர்க்காரர்கள் இப்படி அனாச்சாரமாக நடக்க மாட்டார்களே என்றான் அவன் இரவில் வடக்கு திசை நோக்கி சங்கையை தீர்த்து கொள்வது அனாச்சாரமாகும் ஆச்சாரம் நிரம்பிய அத்தியூரில் இரா வடக்கு இல்லையாதலால் அவர் வேற்றுரார் என்று காவலன் அறிந்து கொண்டான் இந்த வரலாறு அவ்வூரனது ஆச்சாரத்தை அவ்வூரினது ஆச்சார சீலத்தை விளக்குகின்றதல்லவா அந்த ஊர்க்காரங்க எவ்வளோ ஆச்சாரமாக இருந்திருக்காங்கன்னு புரியுதுல்லவா அத்தியூர் பிரிவினராகிய அஷ்ட சகசரத்தார் தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை மதுரை திருநெல்வேலி முதலிய இடங்களில் குடியேறி தங்களுக்கு ஏற்ற தொழிலை பெற்று வாழ்ந்து வரலாயினர் இவர்களில் ஒருவர் உத்தமதானபுரம் என்று பின்பு வழங்கிய பழையகரத்தில் வந்து குடியேறினர் அவர் திருப்பதி ஸ்ரீ வேங்கடச பெருமாள் பெருமாளிடத்தில் மிகுந்த உடையவர் அப்பெருமாளையை குலதெய்வமாக கொண்டவர் அப்பெருமாளை பிரார்த்தித்து தமக்கு பிறந்த பிள்ளைக்கு வடமலையப்பன் என்னும் பெயரை வைத்தார் வடமலை என்பது திருவேங்கடம் அப்பன் என்பது வேங்கடாச்சலபதியின் திருநாமம் அந்த தமிழ் பெயரே வடமலைஞா என்றும் வடமலை வடமலை யாங்யா என்றும் வழங்கும் ஆஞ்ஞா என்பதும் அப்பன் என்பதும் ஒரே பொருளுடையன வட மலையப்பறக்கும் திருப்பதி திருப்பதி வேங்கடாஜலபதியிடம் அளவற்ற பக்தி இருந்தது அவர் காலம் தொடங்கி இந்த வம்சத்தில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு வீட்டில் அழைக்கும் பெயர் வேறாக இருந்தாலும் ஆகும் பொழுது வைக்கப்படும் சர்ம நாமம் வேங்கடாச்சலம் வேங்கட நாராயணன் வேங்கடராமன் வேங்கட சுப்பிரமணியன் ஸ்ரீனிவாசன் முதலான திருப்பதி பெருமாளின் பெயர்களில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் பிராமணர் பிராமணர்களை இரு என்று வழங்குவார்கள் ஊனைய காலத்துக்கு முன் ஒரு பிறப்பென்றும் அதன் அதற்கு பின் ஒரு பிறப்பென்றும் சொல்லுவர் வடமலை வடமலை யாஞ்ஞானது பரம்பரையினராக இரு பிறப்பாளராக இருந்ததோடு பெரும்பாலும் இரு பெயராளராகவும் இருந்து வருகின்றனர் யாங் ஞானது வடமலை யாஞானது பா புதுசாக வாசிக்கிற மாதிரி இருக்குது இந்த குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் அறிவரும் புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைகளில் காலையில் ஸ்நானம் செய்து ஈரஸ் வஸ்திரத்துடன் சில வீடுகளுக்கு சென்று அரிசி பிச்சை எடுப்பார்கள் எது எடுப்பார்கள் அவ்வாறு எடுத்த அரிசியை வீட்டுக்கு கொணர்ந்து ஆராதன மூர்த்தியின் முன்னே வைத்து நமஸ்காரம் செய்து அதையே சமைத்து சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு உண்பதும் இரவில் பலகாரம் செய்வதும் வழக்கம் இந்த வழக்கத்தை நாளடைவில் இவ்வூரில் மற்ற குடும்பத்தினரும் பின்பற்றத் தொடங்கினர் இன்னும் உத்தமதான புறத்தில் இது நடைபெற்று வருகிறது இங்கு மட்டுமல்ல நான் சென்னையிலும் சந்தித்து பார்த்துருக்கிறேன் அங்கும் சனிக்கிழமையில் வந்து புரட்டாசி சனிக்கிழமையில் சின்ன பசங்கள்லாம் வீடு வீடாக போய் ஒரு சொம்பில் வந்து ஒரு துணியை கட்டி போட்டு வீடு விட போய் காசு வாங்கி அந்த காசில் சமைச்சு சாப்பிடுவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு பழக்கமாக பரவிருச்சு வடமலையப்பருடைய குடும்பம் நல்ல பூஸ்திதியுடையதாக இருந்தது அவருக்கு பின் வந்தவர்களுள் ஸ்ரீனிவாசர் என்பவர் ஒருவர் அவருக்கு வேங்கட சுப்பையர் என்றும் வேங்கட நாராயணன் என்றும் இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் இவ்விருவருள் வேங்கட சுப்பையர் என்பவர் தம்முடைய மாமனார் ஊராகிய சுரைக்கா ஊருக்கு சென்று தம் மனைவிக்கு ஸ்திரீதானமாக கிடைத்த நிலங்களை வைத்துக்கொண்டு அவ்விடத்திலே நிலையாக வாழ்ந்து வரலாயினார் புரிஞ்சிச்சா வெங்கட நாராயணன் என்பவர் உத்தமதானபுரத்திலேயே தம்முடைய நிலங்களை கவனித்து கொண்டு சௌக்கியமாக வா வசித்து வந்தார் இவ்வூரில் இருந்த எல்லோரும் தேக பல மிக்கவர்களாக இருந்தார்கள் அவருடைய உடல் உழைப்பு சுத்தமாக வாழ்க்கையும் சுத்தமான வாழ்க்கையும் அவர்களுக்கு பின்னும் பலத்தை தந்தன அந்த ஊரில் இருந்த எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க அவங்க நல்லா வேலை பார்க்குறதுனால வா சுத்தமாக சுத்தபத்தமாக இருக்கிறதும் நல்லா வேலை பார்க்குறதும் நல்லா பலமாக இருந்தாங்க அப்படின்றார் மேற்கூறிய வேங்கட நாராயணர் மாத்திரம் மெளிந்தவராக இருந்தமையால் அவரின் மெலிவு விளக்கமாக தெரிந்தது அவர் மட்டும் மெழிஞ்சிருக்கிறதுனால அவர் தனியாக தெரிஞ்சிருக்காரு அவரது மெலிவான தேகமே அவருக்கு சிறந்த அடையாளமாயிற்று அதனால் சோனன் என்று அவருக்கு ஒரு பட்டம் கிடைத்தது சோனி என்றும் சோனன் என்றும் மெளிந்தவனை அழைப்பது இந்நாட்டு வழக்கம் என்பது பலருக்கு தெரிந்த செய்திதானே அவர் இந்த வீட்டை சோனன் ஆம் என்று பிற்காலத்தாரும் வழங்கி வருவதுண்டு அவர் இருந்த வீட்டை அந்த வீடு தான் எங்கள் வீடு அவரே என்னுடைய கொல் என்னுடைய பாட்டனாருக்கு தந்தையார் உதவி வாசித்து பாப்பாம்மா இவ்வூரில் இருந்த எல்லோரும் தேகபல முக்கியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய உடல் சுத்தமான வாழ்க்கையும் அவர்களுக்கு பின்னும் பலத்தை தந்தன மேற்கூறிய வேங்கட நாராயணய்யர் மாத்திரம் மெலிந்தராக இருந்தமையின் அவரது மெலிவு விளக்கமாக தெரிந்தது அவரது மெலிவான தேகமே அவருக்கு சிறந்த அடையாளமாயிற்று அதனால் சோனன் என்று அவருக்கு பட்டம் கிடைத்தது சோனி என்றும் சோனன் என்றும் மெலிந்தவனை அழைப்பது இந்நாட்டு வழக்கம் என்று வழக்கம் என்பது பலருக்கும் தெரிந்த தானே அவர் இருந்த வீட்டை சோனநாம் அதாவது சோனனகம் அகம் அதுக்கு பேர் அதாவது சோனநாம் அப்படின்ட்டுருக்காங்க என்று பிற்காலத்தாரும் வழங்கி வருவதுண்டு அந்த வீடு தான் எங்கள் வீடு அவரே என்னுடைய கொல் பாட்டனார் என்னுடைய பாட்டனருக்கு தந்தையார் வீரர்கள் இறந்தால் கல்நாட்டி வழிபடுவது பழைய வழக்கம் அந்த கல்லை வீரக்கல் என்று சொல்லுவார்கள் இப்படியே பதிவிரதைகள் இடத்தையோ அவர்கள் ஞாபகத்தையோ குறிக்கும் கல்லை மாசதிக்கல் என்று கூறுவார்கள் இருந்த பிறகு அவர்களை இந்த கல்லெல்லாம் ஞாபகப்படுத்துகின்றன எங்கள் கொள்பாட்டனார் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய ஞாபகத்திற்கு அடையாளமாக ஒரு கல் ஏற்பட்டுவிட்டது அந்த கல் இன்றும் உள்ளது அது மற்ற அடையாள கற்களைப் போல உகையப்பட உபயோகப்படாமல் இல்லை எல்லோருக்கும் உபயோகப்பட்டு வருகிறது எங்கள் ஊர் படித்துறையில் சோனப்பாட்டா கல் என்ற ஒரு கல் இருக்கிறது குளத்தில் நீராடிவிட்டு வலுவழுப்பாக இருந்த அந்த கல்லிலேயே வெங்கட நாராயண ஐயர் வேஷ்டி துவைப்பாராம் அதனால் அந்த கல்லுக்கு அப்பெயர் நிலைத்துவிட்டது எவ்வளோ பேர்கள் எவ்வளோ கற்களில் துவைத்திருப்பார்கள் ஆனால் எல்லா கல்லுக்கும் பெருமை உண்டாகிறதா இன்றும் அந்த குளத்தங்கரை கல்லை காணும் பொழுது சாசனமில்லாத இந்த வெறும் கல் நம் கொள்பாட்டனாரின் பெயரை நினைப்பூட்டுகிறது இதில் அவருடைய கைப்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்தினால் என்னுடைய கைகள் தாமே குவியும் ரெண்டாம் பகுதி முடிந்துவிட்டது மூன்றாம் பகுதியில் சந்திப்போம்